கோழி திருடன். கண்ணன் கோழி பண்ணையிலிருந்து கோழிகளை வாங்கி வாரந்தோறும் சந்தையில் வியாபாரம் செய்து வந்தான். கண்ணனுக்கு கோழிகள் விற்பனை மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது. கோபால் கண்ணன் செய்யும் கோழி வியாபாரத்தை பார்த்து அதே போல் தாமும் செய்ய எண்ணினான். கோபால் கண்ணன் கோழிகள் வாங்கும் பண்ணையை அவனுக்கு தெரியாமல் அங்கு சென்று பார்த்தான். மறுநாள் கோபால் கோழிகள் வாங்க பண்ணைக்கு சென்றான். ஆனால் பண்ணையில் யாரும் இல்லை. பண்ணையில் யாரும் இல்லை, நாம் பணம் கொடுக்காமல் கோழிகளை எடுத்து செல்லலாம். பண்ணையில் இருந்து சில கோழிகளை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான். இவைகளை நாளை சந்தையில் வைத்து விற்கலாம். இந்த கோழிகளை இப்படியே விற்றால் நாம் திருடியது பண்ணைக்காரருக்கு தெரிந்துவிடும் என்று எண்ணிய கோபால் கோழிகளுக்கு கலர் சாயம் நினைத்தான். அவற்றை மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். கலர் கோழிகள் என்பதால் கோழிகள் உடனேயே விற்பனையானது. பண்ணை முதலாளி ராஜு பண்ணையில் கோழிகள் குறைவாக இருப்பதை பார்த்தார். அப்போது அங்கு வந்த கண்ணனிடம், கண்ணா, நம் பண்ணையில் சில கோழிகளை காணவில்லை, யார் எடுத்திருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை. கோபால் புதிதாக சந்தையில் கோழிகள் விற்கின்றான். ஆனால் அவைகள் நம் கோழிகள் போல் இல்லை. அவன் கலர் கோழிகள் விற்பனை செய்கின்றான். கோபால் மறுவாரமும் பண்ணைக்கு சென்று யாரும் இல்லாத போது நிறைய கோழிகளை எடுத்து வந்தான். அவற்றை கலர் சாயம் நினைத்தான். மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அப்போது நல்ல மழை பெய்தது. கோபால் வைத்திருந்த கோழிகள் மழையில் நனைந்து கலர் சாயம் போய் உண்மையான கலரில் இருந்தன. அவற்றை பார்த்த கண்ணன் இவை அனைத்தும் ராஜுவின் பண்ணை கோழிகள் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே கண்ணன் ராஜுவின் பண்ணைக்கு சென்றான். அண்ணா, அண்ணா, உங்கள் பண்ணையில் காணாமல் போன கோழிகளை கோபால் திருடி வந்து கலர் கோழிகளாக மாற்றி விற்கின்றான். ஓ, அப்படியா? வா, போய் பார்ப்போம். கோபால் என் கோழிகளை திருடியதை ஒத்துக்கொண்டு திருடிய கோழிகளையும் முன்பு திருடிய கோழிகளுக்கான பணத்தையும் கொடுத்து விடு. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாங்க உங்க பணம், இந்தாங்க உங்க கோழிகள். இனிமேல் யாரிடமும் திருட மாட்டேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதாகும். கறி விற்பனையாளர் ராஜா மீனா இருவரும் மீன் வறுவல் மீன் கறி வியாபாரம் செய்து வந்தனர். ராஜா மார்க்கெட் சென்று இன்றைய வியாபாரத்திற்கான மீன்களை வாங்கி வந்தான். மீனா, இந்த மீன்களை சுத்தம் செய்து வை, வியாபாரத்திற்கு போகணும். சரிங்க, சீக்கிரம் சுத்தம் செய்கிறேன். மீனா மீன்களை சுத்தம் செய்யும் போது சில மீன் குட்டிகள் உயிரோடு இருந்தன. இந்த மீன் குட்டிகளை சமைக்க வேண்டாம். இந்த மீன் குட்டிகளை நம் வீட்டு குளத்தில் விட்டு விடலாம். மீனா அந்த மீன் குட்டிகளை எடுத்து சென்று குளத்தில் விட்டாள். ரெண்டு நாள் கழித்து நல்ல மழை பெய்தது. குளம் முழுவதும் நீர் நிரம்பியது. மீனா ஒவ்வொரு முறை மீன்கள் சுத்தம் செய்யும் போதும் உயிருள்ள மீன் குட்டிகளை குளத்தில் விடுவாள். சில மாதங்கள் கழித்து ராஜா மீன் மார்க்கெட் சென்று மீன்கள் வாங்காமல் வெறும் கையுடன் திரும்பி வந்தான். என்னங்க, மீன் வாங்கி வரலையா? மீன்கள் விலை அதிகமா இருக்கு, அதான் வாங்கிட்டு வரல. மீன்களை அதிகம் விலை கொடுத்து வாங்கி வியாபாரம் செஞ்சா நமக்கு நஷ்டம் தான், அதான் வாங்கல. மறுநாள் ராஜா கவலையுடன் வீட்டின் அருகே உள்ள குளத்தின் ஓரமாக நடந்து சென்றான். அப்பொழுது குளத்தில் மீன்கள் நிறைய துள்ளி விளையாடுவதை பார்த்தான். மீனா, மீனா, இங்க வா, நம்ம குளத்தை வந்து பாரு. இருவரும் குளத்தை பார்த்தனர். குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்து வியந்தனர். மீனா, நம்ம குளத்தில் மீன்களே கிடையாது, இவ்வளவு மீன்கள் எப்படி வந்தது? நீங்க வாங்கி வரும் மீன்களில் உயிருடன் இருக்கும் குட்டி மீன்களை அவ்வப்போது குளத்தில் விடுவேன். அவைகள் தான் இப்போ வளர்ந்து குட்டிகள் போட்டு நிறைய உள்ளன. இனிமேல் நாம் இந்த மீன்களை பிடித்து வியாபாரம் செய்யலாம். நமக்கு மீன்கள் வாங்கும் செலவு இல்லை. மீனா, நீ மீன் குட்டிகளை நல்ல எண்ணத்துடன் குளத்தில் விட்டது அவைகள் பெரிதாக வளர்ந்து நம் கவலைகளை தீர்த்துள்ளன. ராஜா மீனா இருவரும் வலை வைத்து குளத்தில் உள்ள மீன்களை பிடித்தனர். பிடித்த மீன்களை வியாபாரம் செய்து அதிக வருமானம் பெற்றனர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் சின்ன சின்ன நன்மைகளே நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை காப்பாற்றும் என்பதாகும். சிப்ஸ் வியாபாரி சங்கர் வெளியூர் சென்று வேலை பார்த்து அதில் கிடைத்த குறைந்த வருமானத்தில் மனைவி சுதாவுடன் வாழ்ந்து வந்தான். சங்கர் வீட்டிற்கு ஒரு நாள் அவனது மாமா வந்திருந்தார்.
வாங்க மாமா, வீட்டுல அத்தை பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாமா. சுதா, மாமாவிற்கு சாப்பாடு போடு. மாமா, கை கால்கள் கழுவி விட்டு வாங்க, சாப்பிடலாம். சுதா இருவருக்கும் உணவு பரிமாறுகிறாள். சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நன்றாக உள்ளது, சிப்ஸும் சுவையாக உள்ளது. நேரமாகி விட்டதால் காய்கறி வாங்கவில்லை. வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கை வைத்து சிப்ஸ் செய்தேன். சங்கர், நீ பார்க்கும் வேலை எப்படி உள்ளது? மாமா, வேலை நன்றாக உள்ளது, சம்பளம் தான் போதவில்லை. ஓ அப்படியா, நீ இங்கேயே சொந்தமாக ஏதாவது வியாபாரம் செய்யலாமே. ஆம், அதுவும் சரிதான். என்ன வியாபாரம் செய்யலாம்? சுதா நன்றாக சிப்ஸ் செய்கிறாள், அவற்றையே நிறைய செய்து விற்பனை செய்யலாமே. சிப்ஸ் செய்வதற்கு செலவும் நேரமும் குறைவாகவே இருக்கும். சங்கர், சுதா இருவரும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயார் செய்து அவற்றை வியாபாரம் செய்து வந்தனர். ஆரம்பத்தில் சிப்ஸ் நன்றாக விற்பனையானது. நாளடைவில் விற்பனை குறைந்து கொண்டே வந்தது. சங்கர், வியாபாரம் எப்படி உள்ளது? நாங்கள் செய்யும் சிப்ஸ் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் முன்போல் அதிகம் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்கள் தயாரிக்கும் சிப்ஸ் ஒரே மாதிரி சுவையாக உள்ளது, அதனால் தான் வியாபாரம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே நீங்கள் வெவ்வேறு விதமான சுவைகளில் சிப்ஸ் தயார் செய்து விற்பனை செய்து பாருங்களேன். ஆம், அதுவும் சரிதான். நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறோம். சங்கரும் சுதாவும் சிப்ஸுடன் தக்காளி, மாம்பழம், அன்னாசி பழம், வெங்காயம், ஆரஞ்சு போன்றவற்றின் சாற்றினை கலந்து முன்பை விட ருசியாக தயார் செய்தனர். விதவிதமான ருசிகளுடன் சிப்ஸ் இருந்ததால் நிறைய வியாபாரமானது. சங்கரும் சுதாவும் வருமானம் நிறைய கிடைத்ததால் மகிழ்வுடன் வசதியாக வாழ்ந்தனர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த தொழிலாக இருந்தாலும் காலத்திற்கேற்ப புதுமையுடனும் விடாமுயற்சியுடனும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்பதாகும்.